அன்பு நண்பர்களே வணக்கம். இது எஸ்எஸ்டி இன்ஃபோடீச். நான் உங்களுக்காக பி எம் ஜவஹர். அன்பு நண்பர்களே, இந்த பேனியர்பை இன்சூரன்ஸ் சம்பந்தமான ஒரு அப்டேட் இது. இந்த அப்டேட் நான் வந்து ரெக்கார்டிங் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் மேலே ஆகிடுச்சு. இருந்தாலும் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னுடைய உடல் ஆரோக்கிய சூழ்நிலை காரணமாக உடனடியாக உங்களுக்கு அது வந்து ப்ரெசன்டேஷன் பண்ண முடியல. ஒரு சின்ன ஒரு மைனர் ஃப்ராக்சர் கையில் ஆகிடுச்சு, அதனால் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. சாரி ஃபார் டிலே. இதை பார்ப்போம். இந்த இன்சூரன்ஸ் நம்மளோட பேனியர் பையில் புதுசாக வந்திருக்கக்கூடிய ஒரு சர்வீஸ். அது சம்மந்தமான அப்டேட்ஸை இப்போ வந்து பார்ப்போம். நம்மளுடைய எஸ்எஸ்பி இன்ஃபோடீச்லேருந்து ஒரு புதிய ஒரு அப்டேட். இது வந்து நம்மளுடைய பேனியர் பை சம்மந்தமான ஒரு அப்டேட். இது அதற்கு முன்பாக நம்மளுடைய சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வரக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் வாழ்த்துக்கள். இன்னைக்கு பேனியர் பை சர்வீஸில் புதியதாக ஒரு சர்வீஸ் வந்து ஆட் பண்ணிருக்காங்க. கடந்த வாரம் ஆட் பண்ணாங்க. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நமக்கு வந்து இன்சூரன்ஸ் சம்மந்தமான ஒரு சர்வீஸ் இது. நீங்கள் உங்களுடைய பேனியர் பை ஐடி வாங்கின பிறகு தயவு செய்து பேனியர்பை ஐடி தேவைப்படுறவங்க எங்களுக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு அதுக்கான தேவையான உதவியை செய்கிறோம். தயவு செய்து இந்த ஆன்லைனில் போய் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறத நிறுத்திடுங்க. இந்த ஆன்லைனில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுக்கான ஐடி ப்ராப்பராக உங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. அந்த ஐடி நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவீங்க. ஒன்ஸ் நீங்கள் வந்து ஐடி உங்களுடைய ஆதார் நம்பர் பேன் நம்பரை கொடுத்துட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து உங்களுக்கு ப்ராப்பராக உங்களுக்கு வந்து உடனடியாக ஆக்டிவேஷன் ஆகாது. ஏன் ஆக்டிவேஷன் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு டிஸ்ட்ரிக்டில் இருப்பீங்க. உங்களுடைய அவங்களுக்கு உங்களுடைய டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து வேறு ஏதாவது ஒரு டிஸ்ட்ரிக்டில் போய் அலாட் ஆகிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கஸ்டமர் ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அவர் வந்து ஒரு திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவருடைய ஐடி போய் எங்கேயாவது போய் லாக் ஆகி நிற்கும். அது வந்து போய் சென்னையில் போய் நிற்கும். இல்லைன்னா அவருடைய ஐடி போய் ராமநாதபுரத்தில் போய் நிற்கும். இல்லை அவருடைய ஐடி போய் வேலூரில் போய் நிற்கும். அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட போய்டும் கண்ட்ரோல். அப்போ அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து உங்களை தேடிட்டு வந்து ஆக்டிவேஷன் பண்ணுறதோ இல்லை நீங்கள் அவளை தேடி போய் ஆக்டிவேஷன் பண்ணுறதோ அவ்வளோ முடியாத ஒரு காரியமாக போயிடும். அது நேரத்தில் நீங்கள் இதில் வந்து தொடர்பு கொண்டீங்கன்னா அதுக்கான ஷார்ட்கட் ரூட் என்ன, அதை எப்படி செஞ்சால் உங்களுக்கு ஐடி ப்ராப்பராக ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்படுவோம். ஓகே. எனிவே, இப்போ நம்மளுடைய நீங்கள் ஐடி வாங்கின பிறகு உங்களுடைய இந்த பிசி ஏஜென்ட் லாகின் அப்படிங்கிறத போட்டு நீங்கள் போய் லாகின் பண்ணலாம். இது மாதிரி தான் உங்களுக்கு அந்த பேனல் காட்டும். இந்த பேனலில் நமக்கு இன்றைக்கி லாஸ்ட்டாக கொடுத்துருக்கக்கூடிய இந்த டாபிக் சம்மந்தமாக தான் பார்க்க போகிறோம். இந்த இன்சூரன்ஸ் சம்மந்தமான டாபிக். அதுமாதிரி இந்த ஃபாஸ்டேக் சம்மந்தமான அடுத்தது கண்டிப்பாக ஒரு வீடியோ கண்டிப்பாக தரேன். இப்போ இந்த இன்சூரன்ஸ் சம்மந்தமான ஒரு அப்டேட் தான். இந்த இன்சூரன்ஸ் இதை போய் நம்ம வந்து இந்த லிங்கை போய் கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ண உடனே இது மாதிரி உங்களுக்கு அந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த முக்கியமாக இது வந்து நமக்கு கொடுக்கறது வந்து ரிலிகர் அப்படிங்கக்கூடிய ஒரு கம்பெனி தான் நமக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணுறாங்க. இந்த ரிலிகர் கம்பெனியுடைய இன்சூரன்ஸ் தான் நம்ம இப்போ வந்து செஞ்சிட்ருக்கோம். இதில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா மெயின் திங் இது வந்து பர்சனல் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ். ஒரு ஆக்சிடென்ட் ஆகுதுன்னா அதுக்கான ஒரு இன்சூரன்ஸ் கவரேஜ் தான் இது. சிம்பிள் ஃபார்ம் தான் இது. நம்ம நார்மலாக நம்ம எல்லோரும் ஃபில் பண்ணக்கூடிய ஒரு ஃபார்ம் தான். சிம்பிள் டேட்டா என்ட்ரி நீங்கள் வந்து கொடுக்க வேண்டியதான். இப்போ இந்த சிம்பிள் டேட்டா என்ட்ரி கொடுத்துட்டு நீங்கள் இதை வந்து சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் போகும். நெக்ஸ்ட் பேஜ்லேயும் அதே டேட்டா என்ட்ரி கொடுத்து அவங்க எந்த பிளானில் வந்து சூஸ் பண்ணுறாங்க, எந்த பிளான் அவங்க வந்து எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அதுக்கு தகுந்த நம்ம வந்து கொடுக்க வேண்டியதான். ஓகேவா? இதுக்கான ஒரு அப்டேட்ஸ் தான் இந்த அப்டேட்டு. இதுக்கான உங்களுக்கு வந்து ஒரு இதில் என்னென்னலாம் கவரேஜ் ஆகும், எவ்வளோ அமௌண்ட் இதில் கவரேஜ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயிலையும் இப்போ நம்ம வந்து மேற்கொண்டு பார்ப்போம். அதே நேரத்தில் இதுக்காக இருக்கக்கூடிய சில பர்டிகுலர் ஹாஸ்பிட்டல்ஸ் அவங்க வந்து கொடுக்குறாங்க. அந்த ஹாஸ்பிட்டல்ஸில் தான் நாம் வந்து அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணுங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஸ்பான்சர் பை ரிலிகர். ரிலிகர்லேருந்து தான் நமக்கு இது வந்து தராங்க. ஓகேவா? இப்போ சரி, இந்த அனௌன்ஸ்மெண்ட்டில் இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவருமே ரிலிகர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. பேனியர் பை ப்ளஸ் ரிலிகர் ரெண்டு பேரும் சேர்ந்து இது கொடுத்துருக்காங்க. பர்சனல் ஆக்சிடென்ட்ஸ் இன்சூரன்ஸ் தான் இது வந்து முக்கியமாக உள்ளது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 லட்சம் ரூபா 1.5 பர் டே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நாளைக்கு வந்து 1.5 ரூபா தான் நீங்கள் வந்து இதுக்காக நீங்கள் வந்து கொடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு 1.50 ரூபா தான். அதே நேரத்தில் 10 லட்சம் ரூபா வந்து நமக்கு வந்து கவரேஜ் ஆகுது. என்னென்ன கவரேஜ் அப்படிங்கிறதுக்கு இதே ஆக்சிடென்ட் டெத்து, ஆக்சிடென்ட் டெத்துக்காகவும் உண்டு. பர்மனெண்ட் டோட்டல் டிசேபிலிட்டி இதுக்கு உண்டு. பர்மனெண்ட் பார்ட்டபிள் டிசேபிலிட்டி அதாவது ஒரு கை இல்லை ஒரு கால் ஊனமாயிடுச்சுன்னா அதுக்கு உண்டு.
ஆக்சிடெண்ட் ஹாஸ்பிட்டலைஸ் அதாவது ஆக்சிடென்ட்டுக்கு ஒன்றுமே ஹேண்டிகேப்லாம் இல்லைங்க, ஆனால் கொஞ்சம் மெடிக்கல் எக்ஸ்பென்டேஷன் ஆகிருக்குங்க அப்படின்னா அதுக்கும் உண்டு. ஓகேவா, இது எல்லாத்துக்குமே நமக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு இன்சூரன்ஸ் கவரேஜ் தான் இது. இது இயர்லி ஒன்ஸ் நீங்கள் வந்து ப்ரீமியம் பே பண்ணுற மாதிரி இருக்கும். 1 இயருக்கு ஒரு வாட்டி நீங்கள் வந்து தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் ரெனிவேஷன் பண்ணிக்கலாம். ஓகே, ஆக்சிடெண்ட்டில் அவங்களுக்கு டோட்டல் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 10 லட்சம் ரூபா அவங்களோட ஃபேமிலிக்கு உண்டு. டோட்டல் டிசபிலிட்டி அப்படின்னாலும் 10 லட்சம் ரூபா உண்டு. பார்ட்டைல் டிசபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அதுக்கும் ஒரு 10 லட்சம் ரூபா கிளைம் பண்ணலாம். இதெல்லாம் இல்லை சார், ஒன்லி மைனர் இன்ஜுரிஸ் தான் சார் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டா அதுக்காக அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 1 லட்சம் ரூபா வரலும் நீங்கள் வந்து அதுக்காக கிளைம் பண்ணுறதுக்கான அதிகாரம் இதில் வந்து உண்டு. ஓகேவா, 1 லட்சம் ரூபா வரலும் நாம் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு இதுக்கு என்ன சார் ஃப்ளோ, எப்படி சார் இது நடக்கும், எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட ஒரு கஸ்டமர் வராங்க, வரக்கூடிய கஸ்டமர்கிட்ட நீங்கள் இது சம்மந்தமான ஒரு எக்ஸ்பிளனேஷன் நீங்கள் தரீங்க. இது என்ன ஏது அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷன் நீங்கள் வந்து இதில் வந்து கொடுக்குறீங்க. ஓகேவா, இது நீங்கள் வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுத்த உடனே அந்த ரீட்டைலர் என்ன செய்யணும், அவருடைய வெப்சைட்டில் போயோ இல்லை வந்து ஆண்ட்ராய்டு போலையோ நம்மளுடைய பேனியர்பை லாகின் பண்ணிட்டு அடுத்தது முன்னாடி சொன்ன மாதிரியே அந்த இன்சூரன்ஸ் ஃபார்ம் இன்சூரன்ஸை போய் கிளிக் பண்ணிங்க, அதில் வந்து ஒரு ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும். அந்த ஃபார்மை இதில் சொல்லியிருக்க மெத்தட் பிரகாரம் நீங்கள் வந்து ஃபில் பண்ணி ஆகும். அந்த சப்மிட் பண்ண பிறகு அது என்ன செய்யும் அப்படின்னா அந்த ஃபார்ம் வந்து ரிலீகேட்டாக போயிடும். ஓகேவா, அந்த ஃபார்ம் ரிலீகேட்டாக போயிடும். அந்த ஃபார்ம் வந்து ரிலீகேட்டாக போயிடும். அந்த ரிலீகேட்டை போன பிறகு ரிலீகேட்லேருந்து என்ன செய்வாங்க, உங்களுடைய இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வந்து வெரிஃபிகேஷன் பண்ணிப்பாங்க, கன்ஃபர்மேஷன் பண்ணிப்பாங்க. உடனடியாக பிஎன்பி அதாவது பேனியர்பை மூலமாக ஒரு ஓடிபி அந்த கஸ்டமருடைய மொபைல் நம்பருக்கு போகும். அந்த மொபைல் நம்பரில் வரக்கூடிய அந்த ஓடிபி எடுத்து நீங்கள் வந்து போட்டு சப்மிட் பண்ணி ஆகணும். இது எல்லாத்தையும் இந்த ரீட்டைலர் கலெக்ட்ஸ் த அமௌண்ட் ஃப்ரம் த கஸ்டமர். கஸ்டமர்கிட்ட நீங்கள் வந்து பணத்தை வாங்கிங்க, ரீட்டைலர்ஸ் வாங்கிங்க, இதை வாங்கின பிறகு ரீட்டைலர்கிட்ட அந்த உங்களுடைய வேலெட்லேருந்து அந்த பணம் வந்து டெபிட் ஆகிடும். ஓகே, அந்த இன்சூரன்ஸ்க்கான அமௌண்ட்டு உங்களோட வேலெட்லேருந்து எடுத்துருவாங்க. அடுத்தது உங்கள்கிட்ட ரிலீகர்லேருந்து ஒரு கன்ஃபர்மேஷன் பாலிசிக்காக ஒரு கன்ஃபர்மேஷன் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபர்மேஷன் அண்ட் இஷ்யூ த பாலிசி வித் பிடிஎஃப் டு பிஎன்பி, ஒரு பிடிஎஃப் ஃபார்ம் நமக்கு வந்து கிடச்சிடும். அந்த ரிலீகர் அதாவது ரிலீகர்லேருந்து வரக்கூடிய அந்த பாலிசி சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது கிடச்சிடும். அந்த ரிலீகர் அண்ட் கஸ்டமர் கெட்ஸ் த பாலிசி பிடிஎஃப், அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் போட்டு அவங்க கையில் கொடுத்துடலாம். ஓகே, இதில் அடுத்தது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இந்த ஆக்சிடென்ட் பாலிசி அவர் வந்து எடுத்துட்டார் அப்படின்னா இந்த ரிலீகர்கிட்ட சில பல தனியார் மருத்துவமனைகள் இதில் வந்து டைஅப்பில் இருக்காங்க. அந்த எந்தெந்த லிஸ்ட்டு அப்படிங்கிறது அந்தந்த ஏரியாவுக்கு தகுந்த லிஸ்ட்டு உங்களுக்கு வந்து கிடைச்சிடும். இது உங்களுடைய ரிலீகருடைய சைட்டில் போய் வேணாலும் நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த கூடிய சீக்கிரத்தில் நம்மளுடைய வெப்சைட்லேயே அதை வந்து அப்டேட் தரப்போகிறாங்க, நம்மளுடைய பேனியர்பை சைட்லேயே கூட கொடுத்துருவாங்க. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட்ங்க, நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்னா எந்தெந்த ஹாஸ்பிட்டல் இதில் வந்து ரிலீகர் டைஅப்பில் இருக்காங்க. இப்போ திருச்சி டிஸ்ட்ரிக்டில் எந்தெந்த ஹாஸ்பிட்டல்ஸ் இதில் வந்து டைஅப்பில் இருக்காங்க அப்படிங்கிறது இது வந்து கூடிய சீக்கிரத்தில் கொடுக்க போகிறாங்க. அப்போ ஒரு இன்கேஸ் ஒரு இந்த பாலிசி எடுத்திருக்கக்கூடிய ஒரு கஸ்டமருக்கு ஏதேனும் ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அந்த ப்ராப்ளம் வந்த பிறகு அவர் வந்து அந்த குறிப்பிட்ட மருத்துவமனையில் அவர் போய் அந்த அதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கும்போது இந்த ரிலீகல் கம்பெனிங்கிறது முழு பொறுப்பை எடுத்துக்கிறாங்க. அவங்க அவங்களுடைய சைட்லேருந்து அந்த அமௌண்ட்டை வந்து அவங்க வந்து கிளைம் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஓகே, அப்படி இந்த கிளைம் பண்ணி கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது 100% இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நம்மளோட மொபைல் ஆப்பில் எப்படி வந்து செய்கிறது அப்படிங்கிறது தான். இந்த இன்சூரன்ஸ் அப்படிங்கக்கூடிய இந்த ஏரியாவை நீங்கள் போய் கிளிக் பண்ண பிறகு இதில் வந்து அந்த ஃபார்ம் ஓப்பன் ஆகும். ஓகே, இதில் வந்து 676 ரூபா அந்த அமௌண்ட் காட்டிருக்காங்க. இந்த ஃபார்ம் நம்ம என்ன சொன்ன மாதிரியே அந்த மெத்தடில் நீங்கள் இதை வந்து ஃபில் பண்ணியாகணும். இதுலேயே உங்களுக்கு வந்து அந்த டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. என்ன டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது நம்ம என்ன சொன்ன மாதிரியே அந்த ஆக்சிடென்ட் அது பர்மனண்ட் டோட்டல் டிசபிலிட்டினா எவ்வளோ ஃபுல் கவரேஜ், அடுத்து பர்மனண்ட் பார்ஷியல் டிசபிலிட்டி அதுக்கு வந்து எப்சன் ஆஃப் டிசபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. வெளிப்புறத்தில் ஏதேனும் ஒரு அடிகள் பெரிய அளவில் தொந்தரவுகள் இருந்துச்சுன்னா அதுக்காக அமௌண்ட்டும் வந்து கிளைம் ஆகும். ஓகே, இதை எப்படி செய்யணும் அப்படின்னா அந்த கஸ்டமருடைய மொபைல் நம்பர் கொடுத்த பிறகு நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி அந்த கஸ்டமருடைய மொபைலுக்கு வந்து ஒரு ஓடிபி போகும். ஓடிபி நீங்கள் வந்து இதில் வந்து போட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா இது மாதிரி அடுத்த ஃபார்ம் ஓப்பன் ஆகும்.
இதில் வந்து மனைவிக்கும் அதை வந்து போட்டுக்கலாம், இல்லை வந்து கஸ்டமருக்கும் போட்டுக்கலாம். இப்படி ரெண்டு விதமான ஆப்ஷன் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இப்படி இந்த ரெண்டு ஆப்ஷன்லையும் நாம் வந்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? லைக் அடுத்தது இதுதான் அந்த சாம்பிள் ஃபார்ம். இப்போ நீங்கள் வந்து பார்த்துட்டு வருது அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஃபில் பண்ணுறீங்க. அந்த டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ண பிறகு ரிலிகர் வேலிடேட்ஸ் த இன்ஃபர்மேஷன் டு ரிவீட்ஸ் த சக்ஸஸ் ஆர் ஃபெயிலியர். இந்த டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுத்த டீட்டெயில் தான் ரிலிகர் வந்து ஒரு வாட்டி வெரிஃபிகேஷன் பண்ணிப்பாங்க, உங்களோட ஓடிபி இதெல்லாம் கரெக்டாக இருக்கா, செக்யூராக இருக்கான்னு சொல்லிட்டு, சக்ஸஸ்ஸாக இல்லை ஃபெயிலியரான்னு சொல்லிட்டு காட்டுவாங்க. இன்கேஸ் ஆஃப் ஃபெயிலியர் ரீட்டெயிலர் கேன் கரெக்ட் த கஸ்டமர் டீட்டெயில்ஸ் ரீஅப்ளை. இன்கேஸ் ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா திரும்பி ரெண்டாவது வாட்டி ஒரு வாட்டி அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. சக்ஸஸ்னா ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு உங்களை போயிடும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் திரும்பி ஒரு ஓடிபி கொடுக்கும், ஓடிபி கொடுத்து அந்த பாலிசி டீட்டெயில்ஸ் தான் டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். முக்கியமாக அது கீழே வந்து ஒரு செக் பாக்ஸை வந்து டிக் மார்க் பண்ணுற மாதிரி இருக்கும், அது பண்ணிவிடுங்க. ஓகே, அடுத்தது முடித்த பிறகு அந்த முன்னாடி சொன்ன மாதிரி அந்த ஓடிபி வருது, ஓடிபி வந்து கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம். இப்போ இந்த கன்ஃபர்மேஷன் கொடுத்த பிறகு தான் இது மாதிரியான இந்த டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை நீங்கள் வந்து ஓகே பண்ணி ஆகணும். ரீட்டெயிலர் கலெக்ட் த கேஷ் த கஸ்டமர் த ஹிஸ் வேலட் கெட்ஸ் டெபிட் வித் த சேல் அமௌண்ட். ஓகே, அந்த எவ்வளோ அமௌண்ட் காட்டிருக்கோ அந்த அமௌண்ட் வந்து உங்களுடைய வேலட்லேருந்து பணம் எடுத்துருப்பாங்க, நீங்கள் கஷ்டப்பட்டது அந்த பணத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே, இதுக்கு அடுத்தது தான் இது மாதிரி உங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன் மெசேஜ் வரும். இப்போ ரிலீகர்லேருந்து வந்திருக்கு, ரிலீகர் பர்சனல் ஆக்சிடென்ட். ஓகே, அப்போ வேலட்லேருந்து எவ்வளோ எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பா, வேலட்டில் அந்த கஸ்டமர் வந்து 40,000 ரூபா பணம் வச்சுருக்காரு. இப்போ இதுக்கான அமௌண்ட் எவ்வளோ எடுத்திருக்காங்க, 676 ரூபா இவங்க வந்து எடுத்திருக்காங்க. பாலிசி நம்பர் கொடுத்துட்டாங்க, எந்த டேட்டு டைம், பாலிசி ஐடி, டாக்ஸி ஐடி, ஓகே எல்லா டீட்டெயில்ஸுமே கிடச்சிருச்சு. இந்த சி பாலிசி டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறதுல போய் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ் வந்து கிடச்சிடும். இன்கேஸ் நீங்கள் வந்து மொபைல் ஆப்பில் இதை நீங்கள் வந்து செய்கிறீங்க அப்படின்னா உடனடியாக பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுக்கறதுக்கான வசதி உங்களோட மொபைலில் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு செய்யுங்க. நிறைய நண்பர்கள் இந்த மொபைல் ஆப்பில் செஞ்சுட்டு அப்போ சார் எப்படி சார் பிரிண்ட் எடுக்கிறது அது தெரியலையே, ஏன்னா நான் சிஸ்டத்துலேருந்து செஞ்சோம்னா டக்குனு பிரிண்டரில் கனெக்ட் பண்ணுறப்போ பிரிண்ட் எடுத்து கொடுத்துருவேன், இதில் எப்படி பிரிண்ட் எடுக்கிறது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஒரு சந்தேகங்கள் வரலாம். புரிஞ்சுங்களா? அதுக்காக தான் முன்கூட்டியே ஒரு விளக்கம் கொடுக்குறேன். இப்போ நீங்கள் மொபைலில் செய்கிறது பெருசு கிடையாது, மொபைலில் செய்யும் பொழுது எப்படி உங்களால் பிரிண்ட் அவுட் எடுக்க முடியுமா அப்படிங்க உங்களோட மொபைலில் அந்த வசதி இருக்கா அப்படின்னு பார்த்துக்கிங்க. அதே போல் இல்லைன்னா நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி உங்களோட மெயிலுக்கு சென்ட் பண்ணி திரும்பி அப்புறமே தான் நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து ஆகணும். அதெல்லாம் பார்த்துங்க, அது டெக்னிக்கல் இஷ்யூ, பர்சனல் இஷ்யூ, அது நீங்கள் தான் பார்த்து கொஞ்சம் பண்ணுறேன். ஓகே, இதில் என்ன சார் நமக்கு வந்து கமிஷன் வருது அப்படின்னா ரீட்டெயிலருக்கு வந்து இதில் வந்து கமிஷன் மார்ஜின் இதில் வந்து காட்டியிருக்காங்கல்ல, இந்த மார்ஜின் வந்து இப்போ வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இது வந்து பழைய மார்ஜின், இப்போ வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ ரீட்டெயிலருக்கு வந்து 50 ரூபா வரல மார்ஜின் வருது சார். ஓகேவா? ரீட்டெயிலருக்கு 50 ரூபா மார்ஜின் வரும். அஸ் எ டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கவங்களுக்கு ஒரு 5 ரூபீஸ் வரல மார்ஜின் வருது. இப்போ ரீட்டெயிலர் மார்ஜினை 20-50 இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. நம்மளுடைய இந்த பேனியர் பையில் வந்திருக்கக்கூடிய இன்சூரன்ஸ் சம்மந்தமான ஒரு அப்டேட் இது. ஓகேவா? என் நண்பர்களுக்கும் உங்களுடைய உறவினர்களுக்கும் நம்மளுடைய சேனல் சஜெக்ட் பண்ணுங்கள். அதே போல் உங்களுக்கு வேறு ஏதேனும் ஒரு முக்கியமான ஒரு தகவல் சம்மந்தமான அப்டேட் தேவைப்படுது அப்படின்னா சார் நான் பார்த்தேன் சார் ஒன்று டீட்டெயிலாக தெரியல சார், உங்களுக்கு இதுமாதிரி ஒரு அப்டேட் கொடுங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ரிக்வெஸ்ட் எங்களுக்கு அனுப்பி வைங்க, நாங்கள் அதுக்கான முயற்சியும் எடுக்கிறோம். நன்றி, வணக்கம்.